வணக்கம். அமீர் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் அவரை சந்தித்தப்பவும் இந்த அவர் அந்த ஒரு விஷயம் அவர் ஒரு மேனேஜர் மூலமாக அவர் கேள்விப்பட்டதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் இவ்வளவு வருஷமாக எனக்கு அவர் கூட நான் மூணு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு படம் பண்ணதுன்னா இவரோட நடித்த அந்த ஒவ்வொரு காட்சியும் தான். அதுலேருந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தோம் பல வருஷங்கள். அப்போ வந்து ஒரு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அந்த சினிமாவில் இருக்கிற பேஷன். என்னை வந்து பேஷன் தான் இவ்வளோ வருஷம் இதில் எடுக்க வச்சது. அதை விட என்னுடைய பேஷன் விட ரொம்ப அதிகமாக ஒரு நேசிக்கிறவர் வந்து அமீர் சார். அண்ட் வெற்றிமாறன் சாரோட ஒரு வடச்சென்னை நான் பண்ணும்போது என்னை சுப்பிரமணிய சிவா சார் தான் போய் பாருங்க அப்படின்னார். போய் பார்த்தேன். எனக்கு வந்து அவர் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனால் ஷூட்டிங் வந்து ஏதோ 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி ஒரு வெரி ஷார்ட் நோட்டீஸ் இருந்தது. பட் வாங்க அப்படின்னார். அப்போ வந்து கிளம்பும்போது நினைக்கிறேன் சொன்னார் அமீர் சாரோட தான் இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னா. நான் அவருக்கு நான் வந்து அமீர் சார்கிட்ட அப்போ பேசலை. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனதும் அந்த பர்டிகுலர் சீன் வந்து எல்லார் மனசுலேயும் இன்றைக்கும் நிற்குதுன்னா அது வந்து நிச்சயமாக அதில் எங்கள் ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு நட்பு. பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஆக்ட் பண்ணது எல்லாமே அடிதடி சண்டை தான். அது சும்மா வந்து சினிமா ஃபைட்டே கிடையாது. முதல் படத்துலேயும் சரி வட சென்னையிலையும் சரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு நான் ஃபஸ்ட்டு என்னை இவரை நடிக்க கூப்பிடும்பொழுது நான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இதில் வந்திருக்கிற சீன்ஸ் ரொம்ப ஒரு இமோஷ்னல் சிச்சுவேஷன் பிட்வீன் 2 பீப்புள். அதாவது எனக்கும் அமீர் சாருக்கும் இருக்கிற அந்த சீன்ஸ். அண்ட் அப்புறமா வந்து தீனா சார் அது ஒரு ஸ்பெஷலாக வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ அவர் சொன்னார் இவர் அமீர் சார் எதுனா எனக்கு கை கால்லாம் உதறுதுன்னார். எனக்கும் அவருக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கும். அந்த ஒரு டைலாக் போர்ஷன் நிறையா இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக டேக் போது மறந்துடுவார். ஏன் கூட தான் இருப்பார் அவர். அப்போ என்ன சொல்லுவார் என்னன்னு பாரு. அப்போ என்ன சொல்லணும்னா எனக்கு அப்புறம் பார்த்து சிரிக்கிறதா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா அது திருப்பி ஒரு டேக் ஆயிரும். ஸோ எனிவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அதில் நான் நடித்தேன். அண்ட் டைரக்டர் சார் சொன்னது போல் இப்போ எப்படி 2-3 வாரத்தை பேசினாரோ அதே மாதிரி தான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். வெரி மெட்டிகுலஸ், வெரி வெல் ஆர்கனைஸ்டு. அண்ட் தேங்க்யூ வெற்றிமாறன் சார், நீங்கள் இதில் இந்த ப்ராஜெக்டில் வந்திருக்கீங்கன்றது இட்ஸ் மோர் லைக் அ கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி. நன்றி. அடுத்ததாக